விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்ட 10 நாட்களுக்குள் 140,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நாராயண் ரானே தெரிவித்துள்ளார். விஸ்வகர்மா திட்டம் குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ள நாராயண் ரானே, திட்டம் தொடங்கப்பட்ட 10 நாட்களுக்குள் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்களை பெறுவது திட்டத்தின் வெற்றி மிக உயர்ந்த முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்று. விஸ்வகர்மா திட்டம் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சகோதர சகோதரிகளின் விரிவான வளர்ச்சிக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும். இந்த திட்டத்தின் மூலம் விஸ்வகர்மா சகோதர சகோதரிகளுக்கு பயிற்சி, கருவிகள் மற்றும் பிணையற்ற கடன்கள் வழங்கப்படும். பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்த பிறகு திட்டத்தின் அனைத்து நன்மைகளும் விஸ்வகர்மா சகோதர சகோதரிகளுக்கு வழங்கப்படும். பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதையும் அவர்களின் தயாரிப்புகளை உள்நாடு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு கொண்டு செல்வதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 18 வகையான கைவினை கலைஞர்கள் பயனடைவார்கள். பயனாளிகளுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு பயிற்சியின் போது தினமும் 500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் கருவிகள் வாங்க 15,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். பயனாளிகள் 3 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் பெற தகுதியுடையவர்கள் என்று தெரிவித்துள்ளார்.